பக்ங்களில் மிக முக்கியமான மகாலய பட்சத்தை பற்றி இரண்டு நாட்களாக பார்த்து வருகிறோம் இருபத்தி மூன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிளவ புரட்டாசி ஏழாம் நாள் வியாழன் இது திருதியை மூன்றாம் நாள் மகாலய பக்ஷத்தியல் இதன் சிறப்புகளை பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழைத்து தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் மிக ஸ்ரத்தையோடு செய்வதுதான் தான் ஸ்ரத்தம் ஸ்ரார்த்தம் இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே நாம் முன்னோர்க்காக பொறுப்பாக நம்முடைய கடமைகளை கடன்களை கடமை அல்ல கடனை செய்யக்கூடிய போது சில விஷயங்களை தவிர்ப்பதன் மூலமாக நாம் முன்னோருக்கான மரியாதையை செய்கிறோம் என்று முன்னோர்கள் மிக பிரசன்னப்படுவார்கள் என்று தான் நம்முடைய புராணங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் இவையெல்லாம் சொல்கிறது ஆக முன்னோர்களை நாம் வரவேற்க வேண்டும் எப்படி புரட்டாசி மாதம் தேவிரை பிரதமை தொடங்கி பதினைந்து நாட்களும் மகாலய பட்சம் கூட்டமாய் நம் முன்னோர்கள் தாய்வழி தந்தை வழி என்று அனைவரும் வரக்கூடிய இந்த பட்சத்திலே மூன்றாம் நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி தனுஷ்கோடி வேதாரண்யம் கோடியக்கரை காவிரி இப்படி பல புண்ணிய நீர் தலங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தலங்களிலே சென்று நீராடி நம் முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட அது முடிந்தால் செய்யலாம் இல்லையென்றால் நம் இல்லங்களிலேயே அதிகாலையிலே எழுந்து நீராடி தாக சாந்தி முன்னோர்களுக்கு தீர்ப்பதற்காக அவர்களுக்காக எள்ளும் நீரும் இறைப்பதே மிக முக்கிய பலன்களை தரக்கூடிய ஒரு மிக முக்கிய முக்கியமான செயலாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் நாள் பிரதமையன்று நீங்கள் செய்த இந்த கடனை தீர்த்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பணம் சேரக்கூடிய அமைப்பு வந்திருக்கும் தொடர்ந்து பல வருடங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயம் பணமானது செழிப்பாக உங்களுக்கு வந்து அடையும் இரண்டாம் நாள் திதியை அன்று நீங்கள் இதை செய்யும்போது உங்களுக்குள்ள குழந்தைகள் நல்ல ஒழுக்க சிலர்களாக அல்லது பிறக்க இருக்கக்கூடிய உங்களுடைய வம்சத்தில் வர இருக்கக்கூடிய அது இன்றோ நாளையோ நாலு வருடம் கழித்தோ வர இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒழுக்க சிலர்களாக இருப்பார்கள் என்று பார்த்தோம் அதற்கென்ற பதிவும் தந்திருக்கிறேன் அந்த பதிவும் நீங்கள் சென்று பார்க்கலாம் இப்போது மூன்றாம் நாள் இது திருதியை இந்த மூன்றாம் நாள் திருதியை என்பது நல்ல விவாக சம்பந்தம் வரன் இவையெல்லாம் அமையும் அது மட்டுமல்ல நினைத்த எந்த ஒரு நல்ல செயலும் உங்களுக்கு நிறைவேறும் அதற்காக முன்னோரை வேண்டி அப்பா தாத்தா உங்கள் அருள் வேண்டும் நான் அவன் அழிய வேண்டுகிறேன் இவன் அழிய வேண்டுகிறேன் என்றெல்லாம் நீங்கள் வேண்டக்கூடாது ஏனென்றால் உங்கள் மூத்தோரே உங்கள் முன்னோரே இப்படிப்பட்ட செயல்களில் உங்களை ஈடுபட சொல்ல மாட்டார்கள் ஆகையினால் நல்லது ஒன்றை வேண்டி நீங்கள் இந்த விஷயத்திலே ஈடுபட்டு பித்ரு கடனை செய்யும் போது இதை எப்படியெல்லாம் செய்யலாம் மிக எளிமையாக அதிகாலையிலே எள்ளும் நீரும் தருவது வீட்டு வாயிலிலே அல்லது முதல் நாள் இரவிலும் கூட தூய்மையான நீரையும் எல்லோடு கலந்து வைப்பதன் மூலமாக தாகசாந்தி அடையும் ஆத்மாக்கள் என்கிறார்கள் அதற்காக குண்டான் நிறைய தண்ணி வைத்தேன் கொஞ்சமும் குறையவில்லை நீங்கள் சொல்வதெல்லாம் போய் ஆராய்ச்சி செய்துவிட்டேன் என்று சொல்லாதீர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் வாழ்க்கையானது கடந்துவிடும் அனுபவ ரீதியாக குருக்கள் ரிஷிகள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றுவது பல நல்ல காரியத்திலே நல்ல செயலிலே முடியும் தொட்டால் தீட்டு தள்ளினில் என்ற காலம் இருந்தது அது தவறாக புரிந்து கொண்டு காலப்போக்கிலே அதற்காக போராட்டங்கள் கூட நடந்தது இவன் நான் தொடக்கூடாது என்கிறான் என்கிறான் குளத்திலே இப்படி இறங்காதே என்கிறான் அப்படி இறங்காதே என்கிறான் என்று ஒரு சம்பிரதாயம் ஒரு சடங்கு ஒரு வழிமுறை உருவாக்கப்படும் போது ஒரு விஷயத்தின் அடிப்படையிலே பொது நன்மைக்காக உருவாக்கப்படுகிறது இன்று கொரோனா காலத்தில் தொட்டால் தீட்டு தொட்டவுடன் ஒரு ஜலம் வைத்து நீங்கள் உடனே கொள்ள வேண்டும் அந்த ஜலம் என்பது தீண்டத்தகாத ஜலமாக இருந்த ஆல்கஹால் அதுதான் இன்று சானிடைசராக இருக்கிறது அந்த காலத்திலே நாம் சாணியை சானிடைசராக பயன்படுத்தினோம் இப்போது சானிடைசராக ஆல்கஹால் மது ஒழிக்க வேண்டும் என்று மது அருந்தாதே மது நாடாதே மதுவை வைத்திருக்காதே என்று சொன்னவர்கள் எல்லாம் இப்போது நூறு எம்எல் ஐம்பது எம்எல் மது பாட்டில்களோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் உட்கொள்வதற்காக அல்ல மேலே பூசிக்கொள்வதற்காக காரணம் கிரக நிலைகள் அப்படி அவர்களை ஆட்டி விட்டது கண்ணுக்கு தெரியாத கொரோனா அவர்கள் எல்லோரையும் தீண்டத்தகாதவர்களாக ஒரு ஒருவர் தீட்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பேசும்போது கூட வாய் பேசக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிட்டது இது காரணம் என்னவென்றால் சனியும் குருவும் மகரத்திலே இணையும் போது இப்படிப்பட்ட பலன்களைத்தான் தரும் முற்காலங்களிலும் தந்திருக்கிறது வரக்கூடிய காலங்களிலும் தரும் இது எப்போது மாறும் என்றால் பல மண்மந்திரங்கள் கழித்து மாற வாய்ப்பு இருக்கிறது என்று எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவு நாள் எல்லாம் நாம் இருக்க மாட்டோம் அவ்வளவு வருடங்கள் எல்லாம் மனித வாழ்க்கை என்பது இருக்காது அதிகப்படியாக எண்பது அல்லது நூறு என்பதற்கு மேல் வாழ்வர்களே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் இந்த மூன்றாம் நாள் பட்சத்திலே திருதியை என்று சொல்கிறோம் அல்லவா திருதியை என்றாலே கௌரி தான் தேவியாக இருக்கிறார் இப்படிப்பட்ட கௌரி தேவியை அந்த திருதியை நாளிலே நினைந்து வணங்கினாலும் நினைக்காமல் அந்த தேதியிலே ஒரு பூஜையை மேற்கொண்டாலும் உங்களுக்கு எடுத்த தொட்ட நல்ல காரியங்கள் வளர்ந்து கொண்டே சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பார்கள் ஆகையினால்தான் இதன் மீது நகை கடைக்காரர்கள் ஒரு கட்டுக்கதையை வைத்து இன்றைய திருதியிலே இன்றைய தீதி தேதி திதியிலே அக்ஷய திருதியை என்று பெயர் வைத்துவிட்டோம் என்று தங்கம் வாங்கினால் ஓஹோ என்று வளர்ந்துவிடும் சேர்ந்துவிடும் என்கிறார்கள் அப்படி அப்படியல்ல நம்மால் இயன்ற இது முடியும் என்ற விஷயத்தை அந்த நாளிலே துவங்கினீர்கள் என்றால் வாங்கி அது சேர்ந்து கொண்டே இருக்கும் அது கொஞ்சம் பணம் நீங்கள் சம்பாதித்து உங்களுக்கு உழைப்புக்கான கூலியாக சம்பளமாக பெற்றாலும் சரி உங்கள் அறிவுக்கான வெகுமதியாக பெற்றாலும் சரி அது வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு திருதியை இந்த திருதியை ஒரு ஸ்பெஷல் சிறப்பு திருதியை என்ன மகாலய பட்சத்திலே வரக்கூடிய திருதியை இந்த திருதியை பயின்று வரக்கூடிய நட்சத்திரம் சந்திரனானவர் அன்று அஸ்வினியிலே பயின்று வரைக்கிறார் அப்படியென்றால் என்ன அஸ்வினி நட்சத்திரத்தின் நாளன்று இந்த திருதியை இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த சிறப்பு என்னவென்றால் உங்களுக்கு அழகு சார்ந்த விஷயங்களை வேண்டுங்கள் உங்கள் முன்னோர்கள் அதை அருளிச்செல்வார்கள் அழகான வீடு வேண்டும் இப்படி உங்களுடைய எண்ணங்களிலே ஒரு அழகு ஒரு நேர்த்தியான ஃபினிஷ் நம் கண்களுக்கு அழகு என்பது நம் கண்கள் எப்படி ஒன்றை அழகு என்று நினைக்கிறதோ அந்த பொருளை நாம் விரும்புவோம் ஆக அப்படிப்பட்ட விஷயங்களை விஷயங்களையெல்லாம் தரக்கூடியது அழகோடு ஆற்றலும் சேர்ந்திருக்கக்கூடியது தான் அஸ்வினி ஆக இப்படி அஸ்வினி நட்சத்திர நாளிலே வரக்கூடிய இந்த திருதியை அன்று உங்களுடைய முன்னோர்களுக்கு எளிதாக தர்ப்பணங்கள் செய்தல் அல்லது ஒரு வேதிகருக்கு அல்லது ஒரு வாத்தியாருக்கு உங்கள் குருக்கு ஒரு பிராமணருக்கு யாருக்கேனும் ஒருவருக்கு குறிப்பிட்ட சில பொருட்கள் பச்சரிசி வாழைக்காய் இப்படிப்பட்ட பொருட்களை நீர் இவையெல்லாம் தருவது வேஷ்டி தருவது மிக சிறப்பு வசதி இருந்தால் இதற்காக பயிற்சி பெற்ற குருக்களை பிராமணர்களை அந்தனர்களை அல்ல இதற்காக பயிற்சி பெற்றவர்களை அழைத்து அதற்கான வேத மந்திரங்கள் எந்த மொழியானாலும் பரவாயில்லை வேத மந்திரங்கள் முழங்க பலன் தரும் வேத மந்திரங்களை எல்லாம் முழங்கி இந்த நாளிலே உங்கள் முன்னோர் இந்த திதியிலே இறந்திருப்பார்கள் என்றால் திதி தருவது சிரார்த்தம் செய்வது இல்லையென்றால் பொதுவாக ஒரு தர்ப்பணம் தருவது என்பது மிக சிறந்த பலன்களை நேரடியாகவே உங்களுடைய முன்னோரிடம் சென்று சேர்த்து அவர்கள் நேரடியாக பெற்று உங்களுக்கு வரங்களை தருவார்கள் அவர்களால் தர முடியாத வரங்கள் இல்லை இருந்தாலும் கூட அவர்கள் இருக்கக்கூடிய லோகத்திலே இருந்து இறைவர்களும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு ஒரு தர்ம காரியத்திலே நீங்கள் ஈடுபடுபோது மனிதர்களுக்கு மட்டும் உணவளிப்பது என்பதோடு மட்டுமல்லாமல் பசு பக்ஷி அனைத்திற்கும் நல்லது நினைத்து செய்யும் போது இது எப்படி உங்களுக்கு வரமாக அமையும் என்றால் மகாபாரதத்திலே பார்த்திருப்பீர்கள் கர்ணனுக்கு உயிர் பிரியாமல் அவன் அப்படியே உயிர் இருந்து கொண்டிருக்கும் அப்போது கிருஷ்ண பரமாத்மா வேறு ரூபத்திலே சென்று கர்ணனை கரெக்ட் செய்து அவனுடைய செய்த தானங்களை தாரை வார்த்து வாங்கி கொண்டு வந்து விடுவார் தாரை வார்த்தல் என்றால் என்ன ஒரு நீரின் மூலமாக ஒரு விஷயத்தை இந்தா உனக்கு என்றால் அந்த புண்ணியம் அவரிடம் சென்றுவிடும் ஆக நீரோடு விளையாடாதீர்கள் நீருக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது இதை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அறிவியல் பூர்வமாக சொல்லலாம் கெமிஸ்ட்ரி பூர்வமாக சொல்லலாம் நீர் உங்களுக்கு ஆற்றலை கடத்தி தந்துவிடும் உங்களுடைய புண்ணியத்தை தந்துவிடும் என்று சொல்கிறார்கள் நம்புவோம் நம்பினால்தான் தர்மம் இப்படியாக அதன் பின்னர் அவன் இறந்து சொர்க்கம் செல்கிறான் சொர்க்கம் சென்ற இடத்திலே அவனுக்கு பசி சொர்க்கத்திலே யாருக்கும் பசிக்காதாம் ஆனால் கர்ணனுக்கு பசிக்கிறதாம் ஏன் பசிக்கிறது எனக்கு சோறு போடுங்கள் என்று கேட்கிறான் இங்கு சோரோ சமைக்கவோ அப்படி ஒரு அமைப்பே இல்லை உனக்கு ஏன் பசிக்கிறது என்று தெரியவில்லை என்று சில முனிவர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து அவனுக்கு ஒரு உபாயம் சொல்கிறார்கள் கர்ணா உன் ஆள்காட்டியவரலை சற்று சப்பிக்கொள் பசி தீர்க்கிறதா என்று பார்ப்போம் அப்படியே செய்கிறான் பசி தீர்ந்து விடுகிறது அப்புறம்தான் தெரிகிறது காரணம் கேட்கிறான் நீ பலதானங்கள் தானங்கள் செய்தாய் ஆனால் அன்னதானம் செய்யவில்லை ஆகையினாலே நான் இந்த பிரச்சனை சரி எப்படி ஆள்காட்டியவிரலை சூப்பினால் பசி நின்றது நீ அந்த ஆள் விரல் மூலமாக உன்னை நாடி உணவு கேட்டு வந்த ஒருவனைக்கு ஒருவனை அதோ அங்கிருக்கிறது அன்னசத்திரம் சென்று சாப்பிட்டுக்கொள் என்று விட்டாய் விரல் விட்டாய் ஆகையினாலே அந்த காட்டிய விரல் புண்ணியம் பெற்றது அது உன் வாயில் சென்றவுடன் உனக்கு பசி நின்று விட்டது இப்படியா அப்படியா என்று அதிர்ச்சியில் ஆண்ட கர்ணன் யமதர்மனிடம் வேண்டி விரும்பி ஒரு பதினைந்து நாள் பூலோகத்திற்கு வந்து அன்னதானம் செய்து சிறப்பு பெற்று சென்றதாக இந்த மகாலயபக்ஷத்தை கருதப்படக்கூடியதனால் இப்படி பல்வேறு நிலைகளிலேயே இந்த கன்னி ராசியிலே சூரியன் பிரவேசித்து பயணப்படக்கூடிய ஒரு பதினைந்து நாட்கள் அந்த நேரத்திலே சந்திரனானவர் மீனத்திலிருந்து சூரியனை வந்து சேரக்கூடிய அந்த அமைப்பு வரை இருக்கக்கூடிய காலம்தான் வழி ஏற்படுகிறது அந்த கேப்புக்குள் தான் முன்னோர்கள் நம்மிடம் வந்து சேர்கிறார்கள் நம்மை வந்து பார்க்கிறார்கள் நமக்கு ஆசீர்வாதம் செய்கிறார்கள் இப்படி அப்படி ஒரு கேப் அந்த நேரத்திலே தான் கர்ணனும் பூலோகத்தில் வந்து செய்யாத அந்த தானம் அன்னதானத்தை செய்து சென்றதாக நாம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் இப்படியான சிறப்பு பெற்ற இந்த பதினைந்து நாளும் நாம் தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபடுவோம் முக்கியமாக பித்திருக்கடனில்லை இந்த மூன்றாம் நாள் திருதியை மிக சிறப்பாக நீங்கள் செய்து உங்களுடைய முன்னோர்களுக்கான அனைத்து கடன்களையும் தீர்த்து உங்களுக்கான நற்பலன்களை பெற்று இனிய நல்ல விஷயங்களை முன்னோர் வழியாக பெறுவது என்பது சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட சிறப்பில் நீங்கள் சென்று இந்த விஷயங்களையெல்லாம் செய்து சிறப்பு பெற வேண்டுமாய் எண்ணிக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும்